வைகோ அவர்களால் ஷூட்டிங் நாயகன் என்று புகழப்பட்ட ஐயா முக ஸ்டாலின் வந்து இப்போ வந்து வெள்ளத்தை வந்து பார்வையிட போயிருக்காரு போகும் பொழுது அது நல்ல மேக்கப்லாம் பண்ணிட்டு ஒரு பத்து பேர் கேமராமேன் எல்லாத்தையும் வந்து அழைச்சிட்டு போயிருக்காரு இனி அந்த ஷூட்டிங் எல்லாம் முடிஞ்சு அப்பாவும் மகனும் ஒரு மா ஒரு நாள் கழிச்சு தான் வருவாங்க அதனால இந்த ஒரு நாளைக்கு வந்து ஷூட்டிங் இருக்கிறதுனால வந்து அவங்களுக்கு தொந்தரவு பண்ணாதீங்க ஏன் ஸ்டாலின் நான் உங்களுக்கு கேட்குறேன் இப்படி போய் நாடகம் போடுறீங்களே எங்க உங்களுக்கு திறமை இருந்தா உண்மையிலே தைரியம் இருந்தா நீங்க உண்மையிலே வந்து மக்களுக்கு தொண்டாற்றது உண்மையா இருந்தா ஒரு நாள் அவங்க கூட இருந்து பழகி பாருங்களேன் சும்மா அங்க இருந்து ஷூட்டிங் பண்ற மாதிரி எப்படி நரிக்கோர வீட்டுக்குள்ள போற மாதிரி நீங்க போறதுக்கும் அங்க கேமரா கிளீனா தெரியுது அங்க அப்படி ஒருத்தர் படுத்து எந்திரிச்சு வர மாதிரி இருக்காரு ஐயோ முக ஸ்டாலின் நீங்க வீட்டுக்குள்ள வந்துட்டாரு இதெல்லாம் ஏன் உங்களுக்கு இந்த பில்டப் நீங்க என்ன பில்டப் பண்ணாலும் இன்னைக்குதான் அதாவது முக ஸ்டாலினே அவங்களுக்கு நான் ஒரு விஷயம் சொல்றேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தேலோ அல்லது எண்பத்தேழோ கிடையாது இது இது வந்து டிஜிட்டல் இந்தியா நீங்கள் அங்கே மூச்சு விட்டினா இத்தனை பூரம் மூச்சு விட்டீங்கன்னு நான் வெளியே வந்துடும் ஏன்னா உங்கள் நாடகம்லாம் வந்து பழிக்காது ஊடகத்துறையை வச்சுட்டு எதோ வந்து நீங்கள் வித்த காமிச்சுட்ருக்குறீங்க ஆனால் கூடி சீக்கிரமே வந்து ஏற்கனவே அண்ணாமலைஜி சொன்ன மாதிரி ஊடகத்துறைக்கு முதல்ல ஆப்பு வச்சாலே நீங்கள் கொஞ்சம் ஒத்து வருவீங்களாட்டு தெரியுதுங்க ஏன்னா நீங்கள் பூரா ஷூட்டிங்கில் தான் மெயினாக இருக்கிறீங்க அந்த ஊடகத்துறையை கூப்பிட்டு பில்டப்பு கொடுத்து வந்து இதை போடு அதே பண்ற மாதிரி இதே பண்ற மாதிரி இதுன்னு சொல்லிட்டு இருக்கிறீங்க ஆகிற காரியம் ஒண்ணுமே கிடையாது நன்றி உறவுகளே